ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இந்த வீடியோவில் என்னோடய வெயிட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மூலமாக நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்து எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வரும். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தா இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். மார்னிங் எம்டி ஸ்மக்கில் நான் வெயிட் செக் பண்ணேன், 69.85 கிராம் இருக்குது. என்னோடய பழைய வீடியோலாம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 66.50 கிராம்லேயே நான் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ரம்ஜான்லேருந்தே நான் டயட்டில் இல்லவே இல்லை, சுத்தமாகவே டயட்டில் இல்லை. ஃபுட்டு எனக்கு என்னென்னலாம் ஃபுட்டெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். அதில் எனக்கு கிட்டத்தட்ட 3 kg வரையுமே வெயிட் போட்டுருச்சு. இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்காக நான் ஒரு மெத்தட் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணேன். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு என்னோடய வயிற்றை நான் க்ளீன் பண்ணினேன். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட்டு வெயிட்டே எனக்கு லாஸ் ஆக மாட்டேங்குது, ஸ்டஃபனாக நின்றுக்குச்சு அப்படிங்கிறவங்களும் சரி, இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். அதை நான் எப்படி வயிற்றை க்ளீன் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான மெத்தட் ஃபாலோ பண்ணேன்றது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் 1/2 லெமன் பிழிஞ்சிக்கிறேன். 1/2 லெமன் பிழிஞ்சிட்டு நல்லா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 to 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் இது செய்கிறது மூலமாக நல்லா உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக க்ளீன் ஆயிரும். இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வெயிட் லாஸில் இருந்தோம்னா வெயிட் செமையாக லாஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும். நெக்ஸ்ட்டு விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுறேன். விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை காலையில் எம்டி ஸ்மக்கில் நம்ம இதை செஞ்சு குடிச்சிடணும். குடிச்சிட்டு 1/2 அன் அவர் கழித்து நமக்கு வயிறு க்ளீனாக ஆரம்பிச்சிடும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி 3 மணி நேரம் ஆகும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் 4 மணி நேரம் ஆகும். ஒவ்வொரு உடம்புக்கு தகுந்த மாதிரி க்ளீன் ஆகிற டைம் வந்து மாறுபடும். 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு வயிறு க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுட்டு எடுக்கிறது ரொம்ப லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மீல் ரொம்ப லைட்டாக இருக்கணும், அடுத்தடுத்து சாப்பிட்றது கூட கொஞ்சம் ரசம் சாதம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இதை குடித்து முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் அவருக்கு எனக்கு ஒன்றுமே பண்ணல, நான் வாக்கிங் போயிட்டேன். நான் இப்போ குடித்து முடிச்சுட்டு வாக்கிங் போகிறேன் பாருங்கள். ஒரு காலையில் 1/2 அன் அவர் நான் வாக்கிங் போனேன். நான் வந்து இந்த மாதிரி வயிறை க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 5:45 அல்லது 6 o'clock நான் இந்த வாட்டரை குடிச்சுட்டேன், லெமன் விளக்கெண்ணெய் கலந்த வாட்டரை குடித்து முடிச்சுட்டு 1/2 அன் அவர் வாக்கிங் போனதுக்கப்புறம் 11 o'clock எனக்கு வயிறு ஃபுல்லாக க்ளீனிங் ஆயிடுச்சு. 11 o'clock நான் ஃபுட்டு எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம 11 o'clock ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணையில் நம்ம பேசாமல் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இதில் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம அப்படி யூஸ் பண்ணோம்னா நல்லா நமக்கு வெயிட்டில் சேஞ்ச் தெரியும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். ஸோ நான் 11 o'clockலேருந்து 7 o'clock வரையும் டைம் செட் பண்ணேன். நம்ம வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டில் நிறையா டைப் இருக்குது, 12:12, 16:8, நெக்ஸ்ட்டு 20:4 அந்த மாதிரி இருக்குது. நமக்கு தகுந்த டைமை நம்ம செட் பண்ணிக்கலாம். 12:12 அப்படிங்கிறது 12 மணி நேரம் சாப்பிட்றது, 12 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது. 16:8 அப்படிங்கிறது 16 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறது, 8 மணி நேரம் சாப்பிட்றது. நெக்ஸ்ட்டு 20:4 அப்படிங்கிறது 20 மணி நேரம் சாப்பிடாமல் 4 மணி நேரம் சாப்பிட்றது. இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்னா அவ்வளோதாங்க. நான் இதில் 16:8 அப்படிங்கிற ரேஷியோ தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 11 மணிக்குள்ளே எனக்கு வயிறு ஃபுல்லாக க்ளீனிங் ஆயிடுச்சு. ஸோ 11 மணிலேருந்து 7 மணி வரையும் நம்ம சாப்பிட்டுட்டு 16 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். 1 day 8 hours சாப்பிட்றது. ஒரு 1/2 அன் அவர் மட்டும் நான் காலையில் வாக்கிங் போய் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக 11 மணிக்கு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும். அதுக்காக நான் வந்துட்டேன். எனக்கு வயிறு ஃபுல்லாகவே க்ளீனிங் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டைம் நம்ம எடுக்கிற ஃபுட்டு ஃபஸ்ட்டு மீல் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்கணும். நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கன்வாடியில் கொடுத்த சத்து மாவு கூழ் மாதிரி காய்ச்சி குடிக்க போகிறேன். நீங்கள் கஞ்சி இந்த மாதிரி மாவில் கூழ் அந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுக்கிற மீல் ரொம்ப லைட்டாக இருக்கட்டும். 1/4 கிளாஸ் அளவு மில்க் ஆட் பண்ணுறேன். 1 teaspoon அளவு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம காய்ச்சிக்கலாம். இது ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் இந்த மாவு போட்டிருக்கேன். கேரளா அங்கன்வாடி சத்து மாவில் தான் நான் கூழ் காய்ச்சி அதிகமாக குடிப்பேன். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும், வெயிட் லாஸில் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய பயிர்கள் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் நடக்கடலையும் இருக்குது, லைட்டாக அதோடய ஸ்மெல்லாம் நல்லா தெரியும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கிடச்சா இதை யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்ம தமிழ்நாடு அங்கன்வாடி சத்து மாவே கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். காய்ச்சியாச்சு. இதை நெக்ஸ்ட்டு நான் வேறு கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு இது ஒரு 250 மில்லி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 15 to 20 எண்ணிக்கை உள்ள நிலக்கடலை எடுத்திருக்கேன். நம்ம வந்து இந்த மாதிரி வயிற்றை க்ளீன் பண்ணது உடனே நிலக்கடலை இந்த மாதிரிலாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், தாராளமாக எடுக்கலாம், எதுவுமே எனக்கெலாம் பண்ணவே இல்லை. நிலக்கடலை இதில் ஆட் பண்ணி குடிக்கலாம். இப்படி குடிக்கல நமக்கு அதில் இடையில கிரன்ச்சினஸ் வரும், அது ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி நான் சாப்பிட போகிறேன்.
இது எனக்கு மொத்தமாகவே ஒரு 212 கலோரிஸ் தான் வருது. ரொம்பவே கம்மியான கலோரிஸ் தான். நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற ஃபுட்டு இந்தளவு கலோரிஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. டைம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், 11 மணி ஆகுது. கரெக்டாக 11 மணிக்கு நான் சாப்பிட போகிறேன், அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மொத்தமாக 212 கலோரி இருக்குது. இதில் ப்ரோட்டீன் 9.2 கிராம் இருக்குது, ஃபேட்ஸ் 10.3 கிராம் இருக்குது, கார்ப்ஸ் 23.7 கிராம் இருக்குது, ஃபைபர் 3.8 கிராம் இருக்குது. நான் கலோரி எல்லாத்தையுமே ஹெல்தி ஃபைமி ஆப்பில் தான் ட்ராக் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். சத்து மாவு கூழ் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதில் வந்து வராது. நம்ம தனித்தனியாக சத்து மாவு மிக்ஸு, நெக்ஸ்ட்டு பீனட் எல்லாத்தையுமே சேர்த்து நான் கம்பைன் பண்ணி நான் சொல்கிறேன். மொத்தமாக எனக்கு 212 கலோரி வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மீல் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதாரணமாக டயட்டில் இருக்கவங்களும் இந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்தால் லிக்யூட் ஃபுட்டில் நல்ல ஒரு வெயிட் லாஸ் தெரியும். இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட், ப்ரோட்டீன் கண்டென்ட், நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கு. நம்ம வெளியில் நிறையா காசு போட்டு நம்ம சத்து மாவு மிக்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அங்கன்வாடியில் கொடுக்குற சத்து மாவை யூஸ் பண்ணியே சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக லஞ்சுக்கு வந்தாச்சு. நான் மார்னிங் ஸ்நாக்ஸ் எதுவுமே எடுத்துக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா 11 மணிக்கு தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டே எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக லஞ்சுக்கு வந்துட்டேன். 2:00 அளவுக்கு நான் லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். நான் லஞ்சுக்கு 100 கிராம் அளவு ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன், 150 கிராம் அளவுள்ள புடலங்காய் கூட்டு எடுத்திருக்கேன், 1 ஆனியன் ஆம்லேட் எடுத்திருக்கேன், நெக்ஸ்ட்டு 1/2 கட்டோரி அளவுக்கு சாம்பார் எடுத்திருக்கேன். 1/2 கட்டோரினா இந்த பவுலில் 1/2 பவுல் இருந்துச்சுன்னா அது 1/2 கட்டோரி, 1 பவுல் இருந்துச்சுன்னா 1 கட்டோரி, அதுதாங்க. 100 கிராம் அளவு தான் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். சாம்பார் சாதம் தான் நான் சாப்பிட்றேன். சாம்பார் சாதம்லாம் சாப்பிட்லாம், வயிறை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் பயக்கவே வேணாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கூட்டு முட்டை இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டால் தாராளமாக சாப்பிட்லாம், அதனால் எந்த தப்புமே கிடையாது. நான் ஒயிட் ரைஸ் தான் எடுத்துக்கிறேன். ஒயிட் ரைஸ் எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க. ஒயிட் ரைஸ் எடுத்தாலும் தாராளமாக வெயிட் லாஸ் ஆகும். குவான்டிட்டி அதிக கம்மியாக எடுத்துக்கிட்டால் போதுமானது. 100 கிராம் அளவு மட்டும் ரைஸ் எடுத்துக்கோங்க. நம்மளோட காய்கறி, நெக்ஸ்ட் இந்த மாதிரி முட்டை எல்லாமே அதிகமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் 1 நாளைக்கு 2 முட்டை வரையுமே தாராளமாக எடுத்துக்கலாம். காய்கறி வந்து நம்ம 1 மடங்கு சாதம் சாப்பிட்டோம்னா அதுக்கு 2 மடங்கு காய்கறி எடுத்துக்குங்க. காய்கறி நம்ம அதிகமாக சாப்பிட சாப்பிட நம்ம பசி அதிகமாக எடுக்காது, நல்ல பசி தாங்கும். நெக்ஸ்ட் காய்கறியில் ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. நான் இதில் கடலப்பருப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் புடலங்காய் கூட்டில். ஸோ அதனால நமக்கு அதில் ப்ரோட்டீனும் கிடைக்கிது. நெக்ஸ்ட் ஆனியன் ஆம்லேட் நான் போட்டிருக்கேன். ஆம்லேட்டில் உங்களுக்கு நிறையா ப்ரோட்டீன் இருக்குது, எக்கில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதனால இந்த மாதிரி நான் ஃபுல் ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இதில் குட் கார்ப்ஸ், ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே கலந்து கிடைக்கிது. நம்ம குழந்தையில வச்சுட்டு இருக்கவங்க நமக்குன்னு தனியாக ஃபுட்டு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்படியே இருக்கிறவங்க கம்மியான குவான்டிட்டியில் ஒயிட் ரைஸ் மட்டுமே சாப்பிட்டு செமையாக வெயிட் லாஸ் பண்ணலாம். நான் லஞ்சு மொத்தமாக 441 கலோரி எடுத்துக்கிட்டேன். இதில் ப்ரோட்டீன் 17.5 கிராம் இருக்குது, ஃபேட் 18.9 கிராம் இருக்குது, கார்ப்ஸ் 51.2 கிராம் இருக்குது, ஃபைபர் கிராம் இருக்குது. இதுதான் நான் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நான் சுக்குமல்லி காஃபியும் 15 எண்ணிக்கை உள்ள பீனட்ஸும் நான் எடுத்துக்கிட்டேன். காலையிலையும் நான் பீனட்ஸ் எடுத்துக்கிட்டேன், சாயந்தரமும் பீனட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இதனால் வெயிட் லாஸில் ஏதாவது சேஞ்ச் தெரியுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாதுங்க. பீனட்டில் உங்களுக்கு நிறையா ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. 1 நாளைக்கு 1 கைப்பிடி அளவு பீனட் எடுத்துக்கலாம். நான் காலையில் 1 20 எண்ணிக்கை எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு சாயந்தரம் 1 15 எண்ணிக்கை எடுத்துகிட்டேன். மொத்தமாகவே 35 எண்ணிக்கை பீனட்ஸ் தான் எடுத்திருப்பேன், அதனால் எந்த தவறுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு சுக்குமல்லி காஃபி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம வெயிட் லாஸில் இருக்கையில் சுக்குமல்லி காஃபி குடித்தோம்னா நம்மளோட இம்யூனிட்டி பவர் ரொம்பவே ஜாஸ்தி ஆகும். நம்மளோட வெயிட்டில் நல்ல ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியும். மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். சுக்கு மல்லியெலாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் அதிகமாக நம்ம சுக்குமல்லி காஃபி எடுத்துக்கிறது நல்லது. 1 நாளைக்கு 1 ஆர் 2 டைம்ஸ் நீங்கள் சுக்குமல்லி காஃபி எடுத்துக்கலாம், அதனால் எந்த தவறுமே இல்லை. நான் சுக்குமல்லி காஃபியில் 1/2 டீஸ்பூன் அளவு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 15 எண்ணிக்கை அளவுள்ள பீனட்ஸ் எடுத்துக்கிட்டேன். மொத்தமாக இது எனக்கு 76 கலோரிஸ் வருது. ப்ரோட்டீன் 3.1 கிராம் இருக்குது, ஃபேட் 5.4 கிராம் இருக்குது, கார்ப்ஸ் 4.9 கிராம் இருக்குது, ஃபைபர் 1.6 கிராம் இருக்குது. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க தாராளமாக சுக்குமல்லி காஃபி 1 நாளைக்கு 2 டைம்ஸ் கூட எடுத்துக்கலாம். பீனட்ஸ் 30-35 எண்ணிக்கை அளவு எடுத்துக்கலாம். சுக்குமல்லி காஃபிலாம் குடிச்சு முடிச்சுட்டு டைம் பாருங்கள், 5:30 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் வாக்கிங் போக வந்துட்டேன். காலையில் 1/2 அன் அவர் வாக்கிங் போனேன், அது நெக்ஸ்ட்டு ஈவினிங் 1/2 அன் அவர் வாக்கிங் போகலாம் அப்படிங்கிறக்காக தான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். எப்படியும் 1 நாளைக்கு 1 மணி நேரமாவது வாக்கிங் போயிருங்க, அதுதான் ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸில் ஃபுட்டு 80%னா நம்ம உடம்பு கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் வந்து 20%. கண்டிப்பாக 1 நாளைக்கு 1 ஹவர்ஸ் வாக்கிங் போங்க, இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடிஞ்சால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏசிஎஃப் வாக்கிங் போங்க, உங்கள் இஷ்டம்தான். ஆனால் எப்படியாவது 1 ஹவர் வந்து நீங்கள் உடலுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துக்குங்க.
நெக்ஸ்ட் டைம் பாருங்கள், 7:30 ஆயிடுச்சு. அரிசி நான் 7:00 டின்னர் சாப்பிட்டு முடிக்கணும். ஒரு பர்சனல் ஒர்க்காக நான் வெளியே போக வேண்டியதாக போயிடுச்சு. அதனால் போயிட்டு வந்ததுமே டக்குன்னு டைம் ஆகி போயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் 7:30 எடுத்துக்கிறதுனால எந்த தப்புமே கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்கவங்களா இருந்தால் கரெக்டாக 7:00 எடுத்துக்கோங்க. நான் வெளியே போனாலும் லேட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டின்னருக்கு நான் 2 கோதுமை தோசை எடுத்திருக்கேன் பாருங்கள். அதுக்கு சைடிஷாக நான் மதியம் வச்சு சாம்பாரை எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கூட்டு எனக்கு கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு, ஒரு 50 கிராம் அளவுள்ள கூட்டு, அதையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம நைட் டின்னர் வந்து இந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு பதிலாக கோதுமை தோசை எடுத்துருந்தாலும் எந்த தப்பும் கிடையாது. கோதுமை தோசையில் சப்பாத்தி காட்டிலுமே கம்மியான கலரிஸ் தான். நான் ஒரு மீடியம் சைஸ் கோதுமை தோசை, 2 கோதுமை தோசை எடுத்துக்கிட்டேன். நான் சட்னி எதுவுமே இதுக்காக நான் சைடிஷ்க்கு அரைக்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வெளியே போயிட்டு வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இன்னும் வந்து ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தால் இன்னும் டைம் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக நான் மதியம் வச்ச சாம்பாரை நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி மதியம் வச்ச கூட்டு பொரியல் ஏதாவது மீதம் இருந்துச்சுன்னா அதையும் நைட் எடுத்துக்கோங்க. காய்கறி எவ்வளோ தூரம் அதிகம் சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம பசியை கட்டுப்படுத்தும். நிறைய ஃபைபர் கண்டென்ட் அதில் இருக்குது. அதில் நீங்கள் இந்த மாதிரி பருப்புலாம் போட்டு சேர்த்து செய்யலை, அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் நிறையா நமக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் மதியம் செஞ்ச காய்கறிகள் மீதமானால் கண்டிப்பாக நைட் எடுத்துக்கோங்க. 2 கோதுமை தோசை எனக்கு ஒரு 170 கிராம் வருது. மீடியம் சைஸ் கோதுமை தோசை அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தனியாக அதில் கிராமும் அதோடய கலோரிஸ் எல்லாமே காமிச்சிடும். ஹெல்தி ஃபை மீட் ட்ராக்ல ட்ராக் பண்ணோம்னா எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட் தாங்க. நம்ம கலோரிஸ் கணக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம லிமிட்டாக சாப்பிடுவோம். வெயிட் லாஸ் நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம கலோரி கால்குலேட் பண்ணுறது. மற்றபடி எல்லாமே அப்ராக்சிமேட் தான். நீங்கள் எந்த இது யூஸ் பண்ணி ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணாலுமே எல்லாமே அப்ராக்சிமேட் தான். மொத்தமாகவே நான் டின்னர் வந்து 300 கலோரிஸ் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ப்ரோட்டீன் 8.3 கிராம் இருக்குது, ஃபேட்ஸ் 14.5 கிராம் இருக்குது, கார்ப்ஸ் 35.6 கிராம் இருக்குது, ஃபைபர் 6.6 கிராம் இருக்குது. அவ்வளோதாங்க, இதுதான் நான் நைட்டு டின்னர் எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி காட்டிலும் கோதுமை தோசையில் உங்களுக்கு கலோரிஸ் கம்மி தான். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாட் வாட்டர் குடிக்க வந்துட்டேன். நான் இன்றைக்கி தண்ணி குடித்ததை அதிகமாக வீடியோ எடுக்கவே இல்லை, அதுக்காக நான் தண்ணி குடிக்கலன்னு நினச்சிக்காதீங்க. அவங்கவுங்க வீட்டுக்கு தகுந்த தண்ணி கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி கணக்கு. நீங்கள் 60 கிலோ இருந்தீங்கன்னா 3 லிட்டர் தண்ணி. இன்றைக்கி மொத்தமாக நான் எடுத்துக்கிட்ட கலோரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1029 கலோரி. இதில் ப்ரோட்டீன் 38.2 கிராம் இருக்குது, ஃபேட் 48.2 கிராம் இருக்குது, கார்ப்ஸ் 115.6 கிராம் இருக்குது, ஃபைபர் 20.0 கிராம் இருக்குது. 1000 கலோரிக்கு கீழேயும் நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்காதீங்க, அது ரொம்பவே ஆபத்தானது. 1000லேருந்து 1200 கலோரிஸ் வரை எடுத்துக்கலாம். 1000 கலோரி எடுக்கிறது நல்லது, அதுக்கு கீழேயும் நீங்கள் எடுத்துடவே வேணாம். நம்ம தேவையான கலோரி எடுக்கணும், இல்லைன்னா நமக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸ் நம்மளால் செய்ய முடியாமல் போயிடும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபைபர் ப்ரோட்டீன் எல்லாமே நிறைஞ்சு சத்துள்ள ஃபுட்டாக 1000 கலோரிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. 1000 கலோரி கண்டிப்பாக இருக்கணும். இதில் வந்து நான் ப்ரோட்டீன் ஃபைபர்லாம் ரிச்சான ஃபுட்டு தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியான ஃபுட்டெலாம் எடுத்து சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். நான் வந்து வயிற்றை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருந்ததுனால எனக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டே செக் பண்ணினேன். நான் செக் பண்ண வீடியோவை நான் இதோடையே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்கள். நான் நெக்ஸ்ட் டே எடுத்த வெயிட் பாருங்கள், 68.35 கிராம் இருக்குது. நான் மறுபடியும் கீழே இறங்கிட்டு ஒருக்கா உங்களுக்கு நான் ஏறி காமிக்கிறேன். எனக்கு ஃபுல்லாக 1.5 கேஜி வரையும் குறைஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் நான் வயிற்றை சுத்தம் பண்ணது, நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்தது, ரெண்டுமே தாங்க. நான் யான் எடுத்த ஃபுட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரியான ஃபுட்டில் ஃபைபர் ப்ரோட்டீன் ரிச் ஆஃப் ஃபுட்டெல்லாம் எடுத்திங்கன்னா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வயிற்றை ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிக்கிங்க, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு வெயிட்டில் டிராஸ்டிக் சேஞ்ச் தெரியும். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட ஃபுட்டு நெக்ஸ்ட்டு என்னோடய வெயிட் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ பட்டினா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இனி நான் வெயிட்டை குறைக்கிற வரையுமே வெயிட் லாஸ் வீடியோ தான் போடலான்ட்ருக்கேன். நான் அப்படி வெயிட் லாஸ் வீடியோ போகிறதுக்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. அப்போ இதில் 25 கேஜி வரையும் நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய வெயிட் லாஸ் ஸ்டோரி நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். Bye.